வணக்கம், எல்லாருக்கும் நமஸ்காரம். நம்ம இன்றைக்கி எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, ஷியாமலா நவராத்திரி அதை பற்றி நம்ம எல்லாம் இப்போ பார்க்க போகிறோம். அதாவது தை அமாவாசைன்னு நம்ம சொல்கிறோம். தை அமாவாசைக்கு மறுநாள் ஆரம்பம் பிரதம திதி சொல்லுவாங்க. பிரதம திதியிலேருந்து ஷியாமலா நவராத்திரி ஆரம்பம். ஷியாமலா நவராத்திரினா நிறைய பேருக்கு என்னன்னே தெரியாது. ஆனால் புரட்டாசி மாதம் வரக்கூடிய சாரதா நவராத்திரி பற்றி எல்லாருக்குமே தெரியும். ஆனால் ஒரு ஆண்டில் பார்த்தீங்கன்னா, ஒரு வருஷத்தில் 4 நவராத்திரிகள் உள்ளது. சாக்தம் அப்படின்னு சொல்லுவாங்க அம்பாளுக்கு, அது அந்த சமயமாக தான் நம்ம பூஜை பண்ணிட்டுருக்கோம். சாக்தம்ன்ற அந்த இதில் அம்பாளுடைய வடிவங்களை பிரதானமாக பூஜிப்பதுன்னு சொல்லலாம். சிவனுக்கு எப்படி சிவராத்திரியோ, பிள்ளையாருக்கு எப்படி விநாயகர் சதுர்த்தியோ, முருகருக்கு எப்படி கந்த சஷ்டியோ, மகாவிஷ்ணுக்கு எப்படி ஏகாதசி திருவோணம், அந்த மாதிரி எல்லாம் அது போன்ற எப்படிலாம் இருக்கோ, அம்பாளுக்குன்னு பார்த்தோன்னா நவராத்திரியை தான் நம்ம வந்து பிரதானமாக எல்லாம் சொல்லுவாங்க. முதல்ல சியாமலா நவராத்திரி அது எப்போ வருதுன்னா, தை அமாவாசைன்னு சொல்லுவாங்க. தை அமாவாசையிலேருந்து மறுநாள் பிரதம திதியிலேருந்து அன்னியிலேருந்து 9 நாளைக்கு வந்து சியாமலா நவராத்திரின்னு சொல்லுவாங்க. இதை ராஜ மாதங்கி தேவி அப்படின்னு சொல்லுவாங்க. ராஜ மாதங்கி தேவின்றது வந்து பார்த்தீங்கன்னா, அந்த காலத்து அரசர்கள்லாம் இருப்பாங்க. அந்த காலத்து அரசர்கள்லாம் ஒரு போரில் வெற்றி செய்யணும் அப்படின்னா, அந்த போரில் வெற்றி பெறுவதற்கு இந்த ராஜ மாதங்கி ஓமம் சொல்லுவாங்க. அந்த ராஜ மாதங்கி ஓமம் பண்ணிட்டு போனாலும் அவங்க வெற்றி தான். அப்போ ஏற்பட்ட பெரிய பெரிய பலன்களை கொடுக்கக்கூடியது அந்த ராஜ மாதங்கி தெய்வம். அது வந்து ஷியாமலா நவராத்திரி சொல்லுவாங்க. இந்த தினத்தில் வந்து அந்த ராஜ மாதங்கிக்கு ஆனதை பார்ப்போம் நம்ம. அந்த இதுக்கெல்லாம் அது வந்து பயன்படுது. அடுத்து பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து வசந்த நவராத்திரின்னு சொல்லுவாங்க. அது எப்போ ஆரம்பம்னா, பங்குனி மாதம் அமாவாசை வந்து பார்த்தீங்களா, அந்த அமாவாசைக்கு அடுத்த நாள் பிரதம திதி. பிரதம திதியிலேருந்து 9 நாட்கள் வந்து நம்ம வந்து சொல்கிறது வசந்த நவராத்திரின்னு சொல்கிறோம். இந்த வசந்த நவராத்திரியில் பார்த்தீங்கன்னா, லலிதா திரைப்பட சுந்தரி இருக்கா பார்த்தீங்களா, அந்த லலிதா திரைப்பட சுந்தரியை பற்றி நம்ம கொண்டாடி அவளுக்காக பூஜை பண்ணுறது இந்த வசந்த நவராத்திரி. அப்புறம் பார்த்தீங்கன்னா ஆஷாட நவராத்திரி சொல்லுவாங்க. ஆஷாட நவராத்திரி வந்து ஆனி மாதம் அமாவாசைக்கு அப்புறம் அடுத்த நாள், அதுலேருந்து பிரதம திதி சொல்லுவாங்க. அன்னிலேருந்து 9 நாட்களுக்கு வந்து ஆஷாட நவராத்திரி சொல்லுவாங்க. அந்த ஆஷாட நவராத்திரி பார்த்தீங்கன்னா வாராகி தேவி தான். அந்த 9 நாளும் அவளை நினச்சி பூஜை பண்ணுறது. அவளுக்கான பூஜைகள் வந்து ஆஷாட நவராத்திரி, ஆஷாட நவராத்திரி சொல்லுவாங்க. அது 9 நாள். அதுக்கப்புறம் நம்ம புரட்டாசி மாதம் பார்த்தோன்னு வச்சிங்களேன், அமாவாசைக்கு பிறகு வரக்கூடிய 9 நாட்கள், அதை வந்து அது யார் யாருக்கெல்லாம் வருதுன்னா, இப்போ ஒன்று ஒன்று பார்த்துட்டு பார்த்திங்களா, அதே மாதிரி இப்போ அந்த சாரதா நவராத்திரி பார்த்திங்கன்னா எல்லாருக்குமே தெரிஞ்சது தான். துர்கை 3 நாள், லக்ஷ்மி 3 நாள், சரஸ்வதி 3 நாள்ன்ற மாதிரி எல்லோரும் ஃபஸ்ட்டு இதுலேருந்து 3 நாள் ஒவ்வொருத்தருக்கும் அது மாதிரி நினச்சி முதல்ல பூஜை பண்ணுறது அந்த வந்து சாரதா நவராத்திரி என்று நம்ம சொல்லுவோம். இதை பற்றி நம்ம எல்லாமே தெரிஞ்சுக்கலாம். ஷியாமலா தேவி பற்றி நம்ம கொஞ்சம் பார்ப்போம். ஒரு நவராத்திரியும் இப்போ ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா, நம்ம 4 நவராத்திரி பற்றியும் பார்த்துட்டோம். ஷியாமலா நவராத்திரி பார்த்துட்டோம். அது வந்து சாரதா நவராத்திரி பார்த்துட்டோம். ஆஷாட நவராத்திரி பார்த்துட்டோம். அப்புறம் வந்து வசந்த நவராத்திரி, அந்த 3 நவராத்திரியும் பார்த்துட்டோம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம வந்து ஷியாமலா வந்து சொல்லுவோம் பார்த்தீங்களா, அந்த அம்பாளுக்கு உண்டான நவராத்திரியை பற்றி இப்போ நம்ம என்ன ஏதுன்னு இப்போ நம்ம தெரிஞ்சுப்போம். சரிங்களா, டீட்டெயிலாக தெரிஞ்சுப்போம். வாங்க ஷியாமலா நவராத்திரி பற்றி பார்ப்போம். அவளை பற்றி முதல்ல சிந்திப்போம். ஷியாமலா தேவின்றது நம்ம சொல்கிறோம் பார்த்தீங்களா, மாதங்கின்னு சொல்லுவாங்க, ராஜ மாதங்கின்னு சொல்லுவாங்க, ஷியாமலான்னு சொல்லுவாங்க, மகா மந்திரினின்னு சொல்லுவாங்க. அப்படின்னா மதங்க முனிவர்னு இருப்பார் ஒருத்தர், அந்த முனிவருக்கு மகளாக பிறந்ததுனால அவளை வந்து மாதங்கி என்ற திருநாமத்தோடு நம்ம கொண்டாடுறோம். இவ வந்து தசமகா வித்யாவில் 9வது வித்யாவாக அவளை நம்ம வந்து வேத மந்திரங்கள்லாம் அவளை வந்து அவளை பற்றி சொல்கிறது. எல்லா தேவதைகளுக்குமே அதி தேவதையாக இருக்கக்கூடியவள் நம்ம ராஜ மாதங்கின்னு சொல்லுவாங்க. கல்வியில், ஞானத்தில், வித்தையில், அறிவு, புகழ், வளர்ச்சி, எல்லா வகையான வித்தைகளுக்கும் ஊக்குவிக்கிறது
இவள் ஆதாரமாக இருக்கக்கூடிய லலிதாம்பிகை. லலிதாம்பிகையிலிருந்து தோன்றியவள், லலிதாம்பிகையில் தோன்றியவள்னா லலிதாம்பிகை கையில் இருக்கும் பார்த்தீங்களா கரும்பு, அதுலேருந்து தோன்றியவள் தான் இவ. லலிதா திரிபுர சுந்தரியின் மகாமேரு சாம்ராஜ்யம் இருக்குது, அந்த சாம்ராஜ்யத்தில் இவளே மந்திரியாக இருக்கக்கூடியவ. ஷாம்லா தேவி தோற்றத்தை பற்றி காளிதாசர் வந்து அவர் எழுதின இதில் வந்து தண்டகத்தில் வந்து சொல்கிறாரு. அதில் அவர் என்ன சொல்கிறாருன்னு நம்ம சின்னதாக பார்ப்போம். மாணிக்க கற்கள் பதித்த வீணையை வாசிக்கும் விருப்பமுடையவளாக இருக்கா, பச்சை நிறம் இருக்கிற மாதிரி அவள் உடம்பு ஃபுல்லாக நம்ம இப்போ வெள்ளையாக இருக்கும் கருப்பாக இருக்கின்ற மாதிரி அவள் பச்சை நிறத்திலேயே இருக்கா, மதங்க முனிவரின் புதல்வியாக பொண்ணாக பிறந்திருக்கா. நான்கு எல்லாருக்கும் நான்கு திருக்கரங்கள் இருக்கும் தெய்வத்துக்கு, நான்கு திருக்கரங்களில் எல்லா அம்பாளுக்கும் பாஷாங்குஷன்றது பொதுவு, சிலது மாறும். அதில் வந்து இவளுக்கு வந்து அம்பு மலர் அப்படின்றது கையில் இருக்குது, கொண்டவளாக இருக்கா. தலையில் பார்த்தீங்கன்னா சந்திரக்கலை அப்படின்ற அந்த கலையோடு இருக்கா. நம்ம மார்பில் குங்கும சாந்தாதி தடுத்தின் இருக்கா, அம்பிகை தோற்றதும் இருக்காவ அப்படின்றது காளிதாசர் வந்து அம்பிகை பார்த்து ஒன்று ஒன்றா வரைஞ்சி வர்ணிக்கிறார். அம்பிகை கையில் வந்து கிளி இருக்குது, அந்த கிளி வந்து கிளி வந்து வாக்குத்தன்மை உடைய கிளியாக இருக்குது. அது அம்பாள் நம்ம ஒரு வாக்குத்தன்மைன்னா கிளி சொல்கிறது எல்லாமே கேட்கும், அந்த மாதிரி அது வாக்குத்தன்மை கூடியதாக இருக்குது. அம்பாவளோட நிறம் பார்த்திங்கன்னா பச்சை நிறத்தில் இருக்கா, பச்சை நிறம்ன்றது புத பகவானுடைய நிறம். புத பகவான் யார், ஞானகாரகன், அந்த ஞானத்தை நம்மளுக்கு அளிக்கக்கூடியவளாக அவர் இருக்கிறா. ஷியாமலா தேவி நாம் நினைத்து செய்யும் தியானம், இப்போ ஒருத்தர் நினச்சி ஒன்று ஒன்று செய்கிறோம், நம்ம ஷியாமலா தேவி நினச்சி ஒரு தியானம் செஞ்சோன்னா தியானன்றது அவளை நினச்சி அவள் நாமத்தை நம்ம சொல்லிகிட்டு இருக்கிறது தான். அவளை நினச்சி நம்ம சொல்லும் போது கல்வியில் நம்ம பெரியால வரலாம், ஞானம் நம்மளுக்கு நல்லா வளரும், வித்தை நம்மளுக்கு எல்லாம் இருக்கும், வாக்கு நம்ம சொல்கிற வாக்கு பலிக்கும், நம்மளுக்குன்னு ஒரு பெரிய அறிவு கிட்டும், நம்ம எதையும் எளிதில் புரிஞ்சிக்கலாம், இது இப்படி தப்பு இது சரின்றது புரிஞ்சிக்கலாம், அதை நம்ம தன்மை வந்து நம்மளுக்கு கிடைக்கும், புத்தி வந்து கூர்மையாக இருக்கும், எப்பயுமே கூர்மையாக இருக்கும். அப்புறம் இசையில் நம்ம பெரிய ஆளாக வரலாம், ஒரு தேர்வு எழுதுறோன்னா அந்த தேர்வில் வந்து கரெக்டாக நம்ம வெற்றி பெறலாம், ஞானம் கரெக்டாக கிடைக்கும். எல்லாமே இவளை வந்து தியானிக்கும் போது எல்லாமே வந்து கரெக்டாக நமக்கு வந்து சேருன்றது ஒரு ஐதீகம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மதுரை மீனாட்சி அம்மன் கூட ஷியாமலா போல அம்சமாக தான் அவளும் இருப்பாள். மாதங்கி நினைத்து பூஜை செய்ததும் ஒன்று தான், மீனாட்சி நினச்சி வழிபடுறதும் ஒன்று தான், ரெண்டுமே ஒருத்தர் தான். நீங்கள் மீனாட்சி நினச்சாலும் சரி, மீனாட்சி ரூபமாக தான் ஷியாமலா இருக்கா, ஷியாமலா ரூபமாக தான் மீனாட்சி இருக்கா. ஷியாமலா நவராத்திரியில் மீனாட்சி அம்மன் பிள்ளை தமிழ் படித்தா அவ்வளோ நல்லது, எல்லா பலன்களையும் கொடுக்கும். ஷியாமலா நவராத்திரியில் மீனாட்சி அம்மன் கோயிலில் பார்த்தீங்கன்னா ரொம்ப விமரிசையாக கொண்டாடுவாங்க. இப்போ ஒரு ஒரு கோயிலில் ஒரு ஒரு நவராத்திரி ஸ்பெஷல்ன்ற மாதிரி மீனாட்சி அம்மன் கோயில் போனீங்கன்னா அந்த ஷியாமலா நவராத்திரியில் ஒரு நாள் போய் பார்த்துட்டு வந்தீங்கன்னா ரொம்ப அதை விசேஷமாக கொண்டாடுவாங்க. இந்த ஷியாமலா நவராத்திரியில் அஞ்சாவது நாள் தான் வந்து பஞ்சமி திதி வரும், அந்த பஞ்சமி திதியில் தான் வந்து சரஸ்வதி தேவி வந்து அவதரித்த நாளாக கருதப்படுகிறது. எல்லாம் சொல்லிக்கிறார் அந்த சரஸ்வதி தேவி வந்து பிறந்த நாள் வந்து பிறந்த தினம்ன்றது அந்த பஞ்சமி திதியை தான் சொல்லிக்கிறார். வட நாடுகளில் பஞ்சமி திதியை பார்த்தீங்கன்னா ரொம்ப விமர்சையாக கொண்டாடுவாங்க, நல்லா பெரிய விஜயதசமி நம்ம ஆயுத பூஜைலாம் கொண்டாடுற மாதிரி அந்த வட நாட்டில் அவள் பெருமையாக கொண்டாடுவாள். அந்த ஸ்கூல் ஆரம்பிக்கிறது வித்யாரம்பம் சொல்லுவா பார்த்தீங்களா, அந்த வித்யாரம்பம்லாம் அன்னைக்கு தான் அவள் செய்வாள். அந்த வித்யாரம்பம் அன்னைக்கு அவள் நினச்சி நம்ம செய்யும்போது சரி, நம்ம பஞ்சமி திதியிலே நம்மளுக்கு ஒரு விஷயம் படிக்கணும் செய்யணும்னு நினச்சி நம்ம ஆரம்பித்தாலும் அவளுடைய ஆசீர்வாதம் சரஸ்வதி தேவியோட ஆசீர்வாதம் பரிபூர்ணமாக நம்மளுக்கு கிடைக்கும், அதில் வந்து எந்த சந்தேகமும் கிடையாது. தை அமாவாசைக்கு பிறக்கூடிய வரக்கூடிய பிரதம திதியிலிருந்து ஷியாமலா தேவி நினச்சி ஷியாமலா தேவி தண்டகம், ஷியாமலா தேவி அஷ்டோத்திரம், லலிதா சகஸ்ரநாமம், திருசதி அஷ்டோத்திரம், லக்ஷ்மி சரஸ்வதி, அப்புறம் அபிராமி அந்தாதி, சௌந்தர்ய லகரி, திருப்பாவை திருவெண்பாவை, நம்மளுக்கு என்ன என்ன தெரியுமோ எல்லாம் அவளை நினச்சி நம்ம அதை படிக்கும்போது, அவள் சிந்தனையாகவே நம்ம அதை படிக்கும்போது, மாதங்கி தேவி வழிபடும் போது நமக்கு தெரிஞ்ச கல்வியை அம்பாள் நினைத்து படிக்கலாம்.
நம்மளுக்கு இது வேணும் அது வேணும்ன்ற நம்ம படிப்பது வேலையாக இருக்கலாம், அம்பாள் நினச்சி படிக்கலாம், அம்பாளுக்கு தெரிஞ்சு நம்மளுக்கு இது கீர்த்தனைகள்லாம் பாடலாம், நம்ம வீணையை வாசிக்கலாம், பக்தி கீர்த்தனைகள் செய்யலாம். ஷியாமலா தேவிக்கு வந்து ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஒரு பிடிக்குன்ற மாதிரி பழங்களில் அவளுக்கு மாதுளை தான் ரொம்ப பிடிக்கும். அதனால் 9 நாளும் நம்மளுக்கு பிடித்தமான அம்பாளுக்கு பிடித்தமான நம்ம ஒரு ஒரு நாளைக்கு ஒரு உணவை நிவேதியம் பண்ணி கூட வந்து மாதுளை பழத்தை நிவேதியம் பண்ணும்போது அவளுக்கு வந்து அது பரிபூர்ணமாக அவள் ஏற்றுன்ட்டு நம்ம அவகிட்ட என்ன இருக்குது ஷியாமலா தேவி, நான் தான் முதல்ல சொன்ன பாருங்கள், ஞானம். அந்த ஞானத்தை நம்மளுக்கு நம்ம கரெக்டான செயலை செய்யும்போது அந்த ஞானத்தை வந்து பரிபூர்ணமாக கொடுத்து நம்மளுக்கு ஒரு காரிய சித்தியை கொடுப்பா ஷியாமலா தேவியை. நவராத்திரியை நம்ம வந்து ஞானமாக கொண்டாடி நம்மளுக்கு இல்லாத ஞானத்தை நம்மளால் அம்பாள்கிட்டருந்து எவ்வளோ வாங்கிக்க முடியுமோ அந்த ஞானத்தை நம்ம வாங்கிக்கலாம். ஏன்னா ஞானம் இல்லைன்றது தப்பாக நினச்சிக்காதீங்க, ஒரு விஷயத்தில் சாதிக்கக்கூடிய ஞானம் தெய்வத்துக்கிட்ட தான் இருக்குது. அந்த தெய்வத்துக்கிட்டேருந்து ஒரு சிறு ஞானத்தை நம்ம வாங்கிட்டு அவர் அருளில் ஷியாமலா தேவியை ராஜா மாதங்கி தேவியை வழிபடுவோம். நமஸ்காரம்.